வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதை விஜயகுமார். நம்பிக்கை தாங்க வாழ்க்கையோட ஆதாரம். ஒரு சிலருக்கு கடவுள் மீது நம்பிக்கை, பலருக்கும் நம்பிக்கை தாங்க கடவுள். ஏதாவது ஒன்றை நம்பி தான் வாழ்ந்தாகணும். அது சாமியாக இருக்கலாம், பூதமாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், உங்கள் நண்பனாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம். எனவே முதல்ல ஒன்று நம்ப ஆரம்பிங்க. நம்பினார் கெடுவதில்லை, நான்மறை தீர்ப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இல்லாமல் செயல் புரியுறது தான் நமக்கு மற்ற பிரச்சனைகளோட முக்கிய பிரச்சனையாக இருக்குது. நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையோட பிணைப்புங்க. எனவே ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்பிக்கை வைங்க. தொழிலாளி மீது முதலாளிகள் வச்சுருக்க நம்பிக்கை தாங்க அந்த நிறுவனத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. அதே போல் அந்த முதலாளி மீது தொழிலாளிகள் வச்சுருக்க நம்பிக்கை தாங்க அவர்களை உண்மையாகவும் உற்சாகமாகவும் உழைக்க தூண்டுது. கணவன் மாணவி ஒருத்தர் மீது ஒருத்தர் வச்சுருக்க நம்பிக்கை, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்க நம்பிக்கை, உறவினர்களோட நம்பிக்கை, நண்பர்களோட பரஸ்பர நம்பிக்கை அப்படின்னு தாங்க மனிதர்களோட நம்பிக்கையை சொல்லிகிட்டே போகலாங்க. பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அந்த டிரைவர் நம்மளை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பாங்கிற நம்பிக்கை இருப்பதால் தாங்க அதில் பயணம் செய்கிறோம். இது மாதிரி விமானம், ரயில், ஆட்டோ, கார் அப்படி எல்லா விஷயங்களுக்கும் முன்னப்பண தெரியாதவங்க நம்பி தாங்க பயணமாகிறோம். நம்பிக்கையின் அஸ்திவாரத்தில் தான் இந்த சமூக அமைப்பு செயல்பட்டு இருக்குது. நம்பிக்கை அப்படிங்கிற பெரிய வளப்பின்னல்களை போட்டு நம்ம ஒருத்தர் மீது ஒருத்தர் மெல்லிய நூலில் பின்னப்பட்டிருக்கோம். ஒருத்தர் உயிர் வாழ்கிறதும் கஷ்டமான காலங்களில் வழி நடத்துறதும் இந்த நம்பிக்கை தான். நமக்குள்ள மறைஞ்சிருக்கும் தைரியத்தையும் ஆற்றலையும் பல வழிகளில் இது தான் வெளியே கொண்டு வருது. நம்பிக்கையில் மூணு வகை இருக்குங்க. தன் மீதான நம்பிக்கை, உலகின் மீதான நம்பிக்கை, கடவுள் மீதான நம்பிக்கை. இந்த மூணுக்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு இருக்குங்க. இந்த மூணு நம்பிக்கைகளுமே நமக்கு திடமாக இருக்கணும். இந்த திடமான உணர்வு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவை தான் என்னங்க? உணவு, உடை, இருக்கு இடம், இதுதானே உண்மைதாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமலே ஆதி காலத்தில் மனுஷன் வாழ்ந்திருக்கான். அவன் மட்டும் எப்படி வாழ்ந்திருப்பான்? அவன் தேவை என்ன? அது பொருளோ பணமோ தங்கமோ கிடையாதுங்க. அதுதான் நம்பிக்கை. தன் மீது தானே வச்சிருக்க தன்னம்பிக்கை. ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவருக்கு தினந்தோறும் பூஜைக்கு பூக்கள் கொண்டு வர ஒரு சேவகன் இருந்தான். ஒரு நாள் அவன் லேட்டாக வந்தான். இதை பார்த்த கோபப்பட்ட குரு ஏன் லேட்டாக வந்தேன்னு காரணம் கேட்டார். அதுக்கு அந்த சேவகன், ஆற்றுல வெள்ளம் அதிகமாகிடுச்சு குருவே, அதனால் பாலத்தை கடக்க முடியல, வெயிட் பண்ண அப்படின்னா. அதற்கு குரு, சரி நாளைக்கு வரும்போது லேட்டாக வராமல் நேரமாக வந்துடு, அதுக்குள்ளே ஆற்றுல தண்ணி அதிகமாக வந்துருச்சுன்னா என்னோடய பேரை உச்சரிச்சுட்டே வா அப்படின்னாரு. குரு சொல்லி முடித்ததும் சேவகன் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் குரு சேவகனுக்காக காத்திருந்தார். அவன் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்தான். குரு அவனை பார்த்து, இன்னைக்கு எப்படி நேரமாக வந்தேன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் பேரை உச்சரிச்சுட்டே தண்ணியில் நடந்து வந்தேன் குருவே, தண்ணி என்னை மூழ்கடிக்கல அப்படின்னா சேவகன். இதை கேட்ட குரு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. சேவகன் சொன்னது பொய்யா இருக்குமோ? நம்ம தினந்தோறும் கடவுளுக்கு பூஜை செய்கிறோம், எல்லாத்தையும் முறையாக பண்ணுறோம், ஆனால் நமக்கு இந்த சக்தி கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு சேவகனை ஆற்றுக்கு கூப்பிட்டாரு. சேவகனும் குரு கூட போனான். ஆற்று தண்ணியில் இப்போ நடந்து காட்டுன்னு சொன்னார் குரு. சேவகன் குருவை வணங்கிட்டு அவரை பேரை உச்சரித்தான். தண்ணியில் காலை வச்சு அப்படியே நடந்து போனான். கண்ணு முன்னாடி நடந்த இந்த அதிசயத்தை குருவால் நம்ப முடியலைங்க. நம்ம பெயரை உச்சரித்த சேவகனுக்கே இந்த சக்தி இருக்குன்னா நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. தன்னோட பலத்தை சோதித்து பார்க்கறதுக்காக ஆற்றுல காலை வச்சு நடக்க முயற்சி பண்ணாருங்க. அவரால் நடக்க முடியல, தண்ணியில் மூழ்கிட்டாரு. ஆற்று தண்ணி குருவை அடிச்சிட்டு போயிடுச்சுங்க. இந்த கதை கடவுளோட பெருமையை சொல்லலைங்க, நம்பிக்கையோட பெருமையை சொல்லுது. நம்பிக்கை பரிபூரணமாக இருக்கணுங்க. அந்த சேவகன் முழுசாக நம்பினான். ஆனால் குருவோ அவரோட சக்தியை செக் பண்ணுறதுக்காக ஆற்றுல இறங்கினாரு, தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டாரு. உங்களை நீங்கள் நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா துன்பங்களும் வலுவிழந்து போகுங்க. சேவகன் அவனை நம்பினான், தண்ணியில் நடந்து காட்டினான். குருவோ தன்னை நம்பாமல் சோதனைக்காக நடந்தார், தண்ணியில் மூழ்கிட்டாரு. வாழ்க்கை ஒரு சோதனை கிடையாதுங்க, அது ஒரு பரிபூரணம். எனவே நம்புங்க, நம்பி செயல்படுங்க. அறுவடை காலத்தில் ஒரு தானியத்தையும் உமியையும் சல்லடை போட்டு தனியாக பிரித்து எடுக்கிறாரு ஒரு விவசாயி. தானியத்தை பிரிக்கும்போது சல்லடி ஆட்டி அசைச்சா உம்மி காற்றுல தன்னால் பறந்து போயிடும். அந்த தானியங்கள் கீழே தரையில் விழுந்து தன்னை பாதுகாத்துக்கும். இந்த தானியம் தாங்க நம்மளோட நம்பிக்கை. இது அடிக்கடி சல்லடை போட்டு அசைச்சிக்கிட்டே இருந்தா உமி மாதிரி காற்றுல அடிச்சுட்டு போயிடும். தானியம் மாதிரி உறுதியாக இருந்தால் கீழே விழுந்து பாதுகாப்பாயிடும். எனவே நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணுங்க. நம்ம நம்பிக்கையே முதல்ல நம்ம காப்பாற்றுவோம். நீங்கள் தானியமா இல்லை உமியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நண்பர்களே, நம்பிக்கையை விட பலம் பொருந்திய ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லைங்க. கடைசியாக விவேகானந்தர் சொன்ன சக்தி மிக்க ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன். நீங்கள் இல்லை என்று அடித்து கூறினால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்று போய்விடும். இது உண்மைதாங்க. நம்பிக்கையோடு வாழுங்க.
வாழ்க்கை நமதாகும், வாழ்க்கை நமக்கு வசமாகும். நன்றி நண்பர்களே. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.